ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட்டோட கண்டினியூட்டி பார்க்கலாம் இப்போ ஃபிஃப்த்து ப்ராப்பர்ட்டி ஓகேவா என்ன அப்படின்னா செல்ஃப் ப்ராடக்ட் ஒரு வெக்டார் இப்போ ஏங்கிற வெக்டார் அதே வெக்டாரோட கிராஸ் மல்டிப்ளா அதோடைய கிராஸ் ப்ராடக்ட் பொழுது அப்போ என்ன வரும் ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் இஸ் ஈக்வல் அப்போ என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்போ என்ன ஃபார்முலா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னா ஃபார்முலான்னு ஏபி சைன் டீட்டா ஆமாவா இல்லையா அப்போ இதோடய மேக்னிட்டியூட்ஸ் என்ன ஏஏ சைன் டீட்டா அப்போ செல்ஃப் ப்ராடக்ட் அப்படிங்கிறப்ப டீட்டாவோடய வேல்யூ கண்டிப்பாக என்னதான் தான் ஜீரோ டிகிரி தான் ஏன்னா இதுவே இதோடய ப்ராடக்ட் ஆகுது அப்போ டீட்டாவோட வேல்யூ ஜீரோ டிகிரி அப்போ சைன் ஜீரோ டிகிரியோட வேல்யூ ஜீரோ அப்போ ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டாரோட வேல்யூ என்ன ஆகிடுது ஜீரோ ஆகிருது அப்போ இதோட மேக்னடியூட் ஜீரோ ஓகேவா ஆனால் டேரக்ஷன் ஏன்னா ஒரு வெக்டார் ப்ராடக்ட் ஒரு வெக்டார் ப்ராடக்ட்னால் கண்டிப்பாக என்ன இருக்கும் டேரக்ஷன் இருக்கும் ஸோ அதை எழுதும்போது நம்ம என்னென்ன எழுதணும் ஜீரோ மேலே ஒரு வெக்டார் போகிறோம் அப்போ இதுக்கு என்ன பேர் அப்படின்னா வெக்டார் இதுக்கு என்ன பேர் வெக்டார் அப்போ போன இதில் நம்ம நாலாவது பைண்டில் ரெண்டு வெக்டார்ஸ் ஒன்று கொண்டு பேரலாவோ ஆன்டி பேரலாவோ இருந்தால் மேக்னெட்டிடை வந்து ஜீரோன்னு பார்த்தோம் பட் மேக்னெட்டிடு மட்டும்தான் நம்ம ஜீரோன்னு சொன்னோம் அந்த இடத்துலயே நம்ம ஆரோ மார்க் போடலாம் எப்போ மொத்தமாக சொல்லும் பொழுது டேரக்ஷனோட சேர்த்து சொல்லும் பொழுது அப்போ இங்கே ரெண்டு வெக்டார்ஸ் ஒன்று கொண்டு பேரலாக தான் இருக்குது அதாவது இதே செல்ஃப் ப்ராடக்ட்டுனால டீட்டாவோட வேல்யூ ஜீரோ அப்போ ரெண்டும் ஒன்று கொண்டு பேரலாக தான் இருக்குது அப்படிங்கிறப்ப அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன வரும் மேக்னட்டியூட் ஜீரோ பட் அங்கே என்ன இருக்குது டேரக்ஷன் இருக்குது ஓகேவா ஸோ அதை வந்து நல் வெக்டார் ஜீரோ போட்டு மேலே ஒரு வெக்டார் நொட்டேஷன் போடணும் சரியா ஏன்னா இதுக்கான ஃபார்மில் வந்து என்னது என்கே அப்போ இங்கே கண்டிப்பாக என்ன இருக்குது ஒரு டேரக்ஷன் இருக்குது சரியா ரைட் அதுக்கு அடுத்தது யூனிட் வெக்டார்ஸ் வந்து செல்ஃப் ப்ராடக்ட் ஆச்சுன்னா என்ன வரும் யூனிட் வெக்டாஸ் செல்ஃப் ப்ராடக்ட் ஆனால் என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ரைட்டா அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் ஐ கேப் கிராஸ் ஐ கேப் அப்போ ஐ கிராஸ் ஐ கேப் கிராஸ் ஐ கேப் எடுத்தால் என்னது இதே தான் ரெண்டு யூனிட் வெக்டார்ஸ் ஒன்றுக்கு ஒன்று செல் ப்ராடக்ட் ஆகும்போது ரெண்டும் சேம் டேரக்ஷனில் தான் இருக்கும் அப்போ இதோடய மேக்னெட்டிடும் ஒன்று இதோட மேக்னெட்டிடும் ஒன்று இன்ட்டு சைன் ஜீரோ டிகிரி அப்போ என்ன வரும் மொத்தமாக ஜீரோ அப்போ என்ன பண்ணும் இதுக்கு ஜீரோ வெக்டார் அப்போ ஐ கேப் கிராஸ் ஐ கேப் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வெக்டார் அதே மாதிரி ஜே கேப் கிராஸ் ஜே கேப் என்னது தான் ஜீரோ வெக்டார் கே கேப் கிராஸ் கே கேப் என்னது தான் ஜீரோ வெக்டார் அப்போ யூனிட் வெக்டார்ஸ் செல் ப்ராடக்ட் ஆகுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கிது நல் வெக்டார் கிடைக்கிது ஓகேவா இதுவே ஆர்த்தோகோனல் வெக்டாஸ் ப்ராடக்ட் ஆகும்போது என்ன கிடைக்கும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும் பொழுது அப்போ ஐ கேப் கிராஸ் ஜே கேப் இஸ் ஈக்வல் டு அப்போ ஐ ஹை கேப் வந்து எப்படி இருக்கும் எக்ஸ் ஆக்சஸ்ல இருக்கும் ஒய் ஜே கேப் வந்து எப்படி இருக்கும் ஒய்ஆக்சில் இருக்கும் சரியா ஆமாவா இல்லையா அப்போ அது ரெண்டுக்கும் பர்பண்டிகுலராக தான் அதோட ரிசல்டண்ட் இருக்கும் சரியா அப்போ அது வந்து எந்த டேரெக்ஷனில் இருக்கும் அது ரெண்டுக்கும் பர்பண்டிகுலராக இசட் ஆக்சிஸ் இருக்கும் அப்போ இசட் ஆக்சிஸ்னா என்னது கே கேப் டேரெக்ஷனில் இருக்கும் ஆமாவா இல்லையா அப்போ இதோடய மேக்னிடியூட் நம்ம சொல்லிடலாம் அப்போ ஐ கேப் கிராஸ் ஜே கேப் இஸ் ஈக்குவல் அப்போ இதோட மேக்னிடியூட் ஒன்று இது ஜே கேப்போட மேக்னெட்யூடோ ஒன்று இன்ட்டு சைன் ஐ கேப்புக்கும் ஜே கேப்புக்கும் இடையில ஏன்னா ஐ கேப் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும் ஜே கேப் வந்து ஆக்சிஸில் இருக்கும் இது ரெண்டு கடையில் இருக்கிற டீட்டா வந்து நைன்டி டிகிரி அப்போ என்ன வரும் ஒன் அப்போ ஐ கேப் க்ராஸ் ஜே கேப் வந்து ஒன்று அதோட டேரெக்ஷன் வந்து எங்கே இருக்கும் கே கேப் டேரெக்ஷனில் இருக்குன்னா ரிசல்டண்ட் வந்து எப்படி இருக்கும் இது ரெண்டுக்கும் பண்டிகுலராக இருக்கும் அப்போ நம்ம என்னென்னு சொல்லலாம் ஐ கிராப் ஐ கேப் கிராஸ் ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு கே கேப் அப்போ இதே மாதிரி நம்ம என்ன எடுத்துக்கலாம் ஜே கேப் கிராஸ் கே கேப் அப்போ ஜே கேப்புக்கும் கே கே கேப்பும் வெக்டார் ப்ராடக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து என்னது ஐ கேப் அது ரெண்டுக்கும் பண்டிகுலராக இருக்கிறது ஐ கேப் அதே மாதிரி கே கேப் கிராஸ் ஐ கேப் இஸ் ஈக்குவல் டு என்னது ஜே கேப் சரியா அப்போ இது மாதிரி ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ் வெக்டார் ப்ராடக்ட் ஆகிறப்ப என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்போ இதுவே மாற்றி நம்ம இப்படி மாற்றி எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதையே ஜே கேப் கிராஸ் ஐ கேப்னு எழுதுனா என்ன வரும் அப்போ இது வந்து என்னது ஏ கிராஸ் சாரி ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது என்னது பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் அப்போ இது ரெண்டுலாம் எது மாறும் டேரெக்ஷன் அப்படியே ஆப்போசிட் ஆகும் அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன வரும் மைனஸ் கே கேப் அப்போ இதே மாதிரி இதை மாற்றி எழுதுனா கே கேப் கிராஸ் ஜே கேப்னு எழுதுனா அது என்ன வரும் மைனஸ் ஐ கேப் அதே மாதிரி ஐ கேப் கிராஸ் கே கேப் இஸ் ஈக்வல்ட்டு என்ன வரும் மைனஸ் ஜே கேப் அப்போ முன்னாடி எல்லாம் அப்வேர்ட்ஸில் கிடைச்சிதுன்னா இப்போ எல்லாமே அப்படியே இருக்கும் டவுன்வேர்ட்ஸில் கிடைக்கும் அந்த ரைட் ஹேண்ட் தம்பு ரூல் யூஸ் பண்ணி நீங்களே போட்டு பாருங்கள் உங்களுக்கு இது வரும் ஐஜே கே எல்லாத்தையும் எக்ஸ் ஒய் இசட்டை எடுத்துக்கிட்டு அப்போ எக்ஸிலேருந்து ஒய் போனிங்கன்னா கே அதாவது இசட் வந்து அப்வேர்ட்ஸ்லேயும் ஒய்யிலேருந்து எக்ஸுக்கு வந்தீங்கன்னா கே வந்து டவுன்வேர்ட்ஸ்லையும் இருக்கும் ஓகேவா இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கனாலே ரைட் ஹேண்ட் தம்பரூல் யூஸ் பண்ணி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே இது வந்துடும் அப்போ இது வந்து என்னது அப்படின்னா செவன்த் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னா எயித் ப்ராப்பர்ட்டி போகலாம் அப்போ எயித் ஒன் அப்போ எயித் ஒன் வந்து என்னது இப்போ ரெண்டு வெக்டார்ஸ் அதோட காம்போனண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஏ வெக்டார் இஸ் ஈக்வல் டு ஏக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏ ஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏ இசட் கே கேப் அதே மாதிரி பி வெக்டார் வந்து பிஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் பிஒய் ஜே கேப் ப்ளஸ் பி கே கேப் இப்படி ரெண்டு வெக்டார்ஸை நம்ம ரெண்டு காம்போனண்ட்ஸ்லாம் எழுதியிருக்கோம் அப்படின்னா இப்போ இது ரெண்டுத்தோடு அந்த ப்ராடக்ட் அதாவது அந்த சி வெக்டார் வெக்டார் ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் மேட்ரிக்ஸில் ப்ராடக்ட் பண்ணுவீங்கல்ல அது மாதிரி பண்ணணும் ஐ கேப் ஜே கேப் கே கேப் ஏஎக்ஸ் ஏஒய் ஏஇஸ் பிஎக்ஸ் பிஒய் பி ஓகேவா அப்போ இதில் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் இது பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு தெரியும் ஐ கேபிஸ்க்கு உள்ளே என்ன பண்ணும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மை மல்டிப்ளை பண்ணும் அப்போ ஏ ஒய் பிஇஸ் மைனஸ் ஏஇஸ் பிஒய் ஆமாவா இல்லையா அதுக்கடுத்து ப்ளஸ் ஜேகேபுக்கு பண்ணும் பொழுது என்ன பண்ணும் அதுக்கு இப்படியே ஆப்போசிட் இதிலருந்து இங்கே அப்புறம் என்ன பண்ணோம் இதில் இங்கே அப்போ என்ன வரும் ஏ ஏஇட் பிஎக்ஸ் மைனஸ் ஏஎக்ஸ் பிஇசட் ஓகேவா ப்ளஸ் இது கே கேப்புக்கு என்ன பண்ணோம் இது ரெண்டு இது ரெண்டு சரியா அப்போ ஏ ஒய் சாரி ஏஎக்ஸ் பிஒய் மைனஸ் ஏஒய் பிஎக்ஸ் ஓகேவா அப்போ இது மாதிரி இந்த ஃபார்முல இந்த மேட்ரிக்ஸில் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுறது லெவன்த்தில் நேரம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஃபஸ்ட்டு யூனிட்டே உங்களுக்கு மேட்ரிக்ஸ் தான் அப்போ இந்த ப்ராடக்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் அப்போ இது மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வெக்டார் காம்போனென்ட்ஸ் இருக்கும் பொழுது நீங்கள் இது மாதிரி தான் இது பண்ணி கடைசியில் அந்த சி வெக்டாரோட வேல்யூ மேக்னடியூட்லேயும் சரி டைரக்ஷன்லேயும் சரி கண்டுபிடிக்கணும் ஓகேவா நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஐ கேப்பும் கே கேப்பும் பொழுது இப்படி போவோம் சரியா அதாவது லெஃப்ட்டு டு ரைட் போவோம் இப்போ இதான் லெஃப்ட் சைடு இதான் ரைட் சைடு அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே அதுக்கடுத்து இங்கே அதே மாதிரி இங்கே இங்கே இப்படி போவோம் முதல்ல ஹை கேப்னால் இது ரெண்டையும் தானே எடுப்போம் ஒன்று ரெண்டு அதே மாதிரி கே கேப்னால் இது ரெண்டும் எடுப்போமா அப்போ ஒன்று ரெண்டு பட் ஜே கேப்புக்கு மட்டும் இங்கே இருப்போம் ரைட்டில் இருந்து லெஃப்ட்டில் வருவோம் ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே ஓகேவா அடுத்து தான் என்னது இங்கேருந்து இங்கே ஓகேவா அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஐ கேப்புக்கும் கே கேப்புக்கும் லெஃப்டில் இருந்து ரைட்டு போவோம் ஃபஸ்ட்டு ஆனால் ஜே கேப்புக்கு ஃபஸ்ட்டு ரைட்டில் இருந்து லெஃப்ட்டில் வருவோம் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க ஏன்னா இதை பேஸ் பண்ணி நிறையா சம்ஸ் வரும் ஓகேவா ரைட் அதுக்கடுத்து நைன்த்து ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் அப்போ நைன்த்து ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இப்போ இந்த ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் நீங்கள் ஒரு பேரலகிராமோடய அட்ஜசன்ட் சைட்ஸாக ஃபிட் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இது ஏ வெக்டார் சரியா இது சரி இங்கே எடுத்துக்கலாம் இது பி வெக்டார் அப்போ ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் ஒரு பேரலோகிராமோடய அட்ஜஸ்டன் சைட்ஸாக நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த பேரலோகிராமோட ஏரியா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இதோட இந்த ரெண்டு வெக்டார்ஸோட கிராஸ் ப்ராடக்டோட மேக்னடியூடுக்கு அந்த ஏரியா ஈக்குவலாக இருக்கும் ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு முக்கியமான கான்செப்ட் இதை பேஸ் பண்ணி சம் கேட்பாங்க ரெண்டு வெக்டாஸ் கொடுத்துட்டு அந்த இந்த ரெண்டு வெக்டாஸும் ஒரு பேரலோகிராமோட அட்ஜஸ்டன் சைட்ஸாக இருக்குது அப்போ அந்த பேரலோகிராமோட ஏரியா கண்டுபிடி அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணோம் இந்த ரெண்டு வெக்டாஸுக்கும் நீங்கள் கிராஸ் ப்ராடெக்ட் பண்ணும் அந்த கிராஸ் ப்ராடக்டோட மேக்னடியூடு எவ்வளவோ அந்த மேக்னடியூடு எதுக்கு ஈக்குவல் இந்த பேரலோகிராமோட ஏரியாவுக்கு ஈக்குவல் ஓகேவா புரியுதா அந்த கான்செப்டு இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி இப்போ இதுவே நீங்கள் ரெண்டு வெக்டாஸை ஒரு ட்ரையாங்கிளோட அண்ட் சைட்ஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு வெக்டாரையும் ஒரு ட்ரையாங்கிளோட அண்ட் சைட்ஸாக எடுத்துக்கிட்டால் இதுதான் ஒரு ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிளோட ரெண்டு அண்ட் சைட்ஸாக நான் ரெண்டு வெக்டாஸை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த ரெண்டு வெக்டார்ஸோட கிராஸ் ப்ராடக்ட் ஓகேவா அதோடய மேக்னிடியூடை அதில் பாதி எதுக்கு ஈக்குவல் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கு ஈக்குவல் அப்போ இந்த ரெண்டு வெக்டாஸுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி அதோடய மேக்னட்டியூட ரெண்டால் வகுத்தா சரியா டிவைட் பண்ணால் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கு இது ஈக்குவலாக இருக்கும் அதுவே ஒரு பேரலகலாமோட அட்ஜஸ்டன் சைட்ஸாக இந்த ரெண்டு வெக்டாஸாக இருந்தால் அதோட மேக்னடியூட் அதோட கிராஸ் ப்ராடக்டோட மேக்னடியூட் எப்படி இருக்கும் ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஓகேவா அப்போ இது வந்து நைன்த்து ப்ராப்பர்ட்டி இது வந்து என்னது டென்த்து ப்ராப்பர்ட்டி இது ரெண்டு இது ரெண்டையும் பேஸ் பண்ணி சில சம்ஸ் வரும் ஸோ இதில் கொஞ்சம் கவனமா இருங்க ஓகேவா அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தா இந்த பத்து ப்ராப்பர்ட்டிஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் ஏதாவது ஒரு ஆறு ப்ராப்பர்ட்டி ஈஸியாக இருக்கிற ஆறு ப்ராப்பர்ட்டியை மெமரைஸ் பண்ணிக்கோங்க தியரி பாட்டுக்கு பத்தும் கான்செப்ட்டோலாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும் ஓகேவா தேங்க் யூவா